இந்த கொரோனா டைம்க்கு இது போட்டு ஆவி பிடிச்சா நல்லது போல. அதனால நானும் ஹஸ்பண்டும் வந்து டயப்பர் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கனால இதோட 6 ட்ரெஸ் போட்டுட்டேன். இன்னும் 2 ட்ரெஸ் இருக்கு. முடி வளரவும் ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து இந்த பெரிய 2 குட்டீஸ் பண்ணி வச்சது. இந்த யானைக்காது இருக்குல்ல, அதுதான் வந்து டென்ட்டுக்கும் யானைக்காது. ஸோ உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து லிவர் எடுத்துக்கோங்க. அப்புறம் மிக்சட் ஹர்ப்ஸ் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்பா வந்து அதை கீழே கூட்டு வந்து வச்சதுல இருந்தே அது அவரு. நாங்க சின்ன வயசுல வந்து இது குட்டி காலிஃபிளவர் நினைச்சிட்டு இருந்தோம். இங்க ஷூ ராக் வந்து இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ண போறேன். ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஸ்பெகட்டி வித் மீட் பால்ஸ். அது உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, பேசிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ஒரு வீக் டே வ்ளாக் தான். காலையில டைம் வந்து 10:30 ஆகுது. எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. டிம்ப என்ன சாப்பிட்ட? இட்லி. நானும் ஹஸ்பண்டும் வந்து பயிர் கஞ்சி நேத்துக்கு செஞ்சிருந்தேன், அது கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதை சாப்பிட்டோம். காலையில எந்திரிச்சு இன்னைக்கு வந்து மீஷோ ஷாப்பிங் ஹால் பண்ண போறேன். அதுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாமே ஆல்ட்ரேஷன் வேலை முடிஞ்சது. பெட்ரூம் ஃபுல்லா ட்ரெஸ்ஸா குவிச்சு வச்சிருக்கேன். இதுக்கப்புறமா வீடு ஃபுல்லாக பெருக்கிட்டு நம்ம வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து பெட்ரூம் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். பெட்ரூமையும் க்ளீன் பண்ணிட்டு வீடையும் பெருக்கிட்டு நம்ம வந்து சமையல் வேலை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது, ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக குவிஞ்சிருக்கு. ஆக்சுவலி சில ட்ரெஸ் வந்து ரொம்ப திக்காக இருந்தது, அதனால நூல் அறந்துட்டே இருந்தது. ஸோ திரும்பவும் திரும்ப அது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஒரு 6-7 ட்ரெஸ் ஆல்டர் பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கே பெட்டு இப்படி தான் இருக்குது, காலைல எந்திரிச்சு ரெடி பண்ணலை. டிண்ட்டுக்கு வந்து டயப்பர் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கனால இந்த ஷீட் இருக்குல்ல அதை வந்து மேலே போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் டிண்ட்டுக்கு தலையில் வந்து அந்த ட்ரை ஸ்கால்ப் போயிடுச்சு ஓரளவுக்கு. எண்ணெய் அப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கும். இப்போ நல்லா முடி வளரவும் ஆரம்பிச்சிருச்சு. பெட்ரூம் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, மேலே கீழே எல்லாம் பெருக்கியாச்சு. இப்போ லஞ்ச் வேலை ஆரம்பிக்க போகிறேன். மீன்வைல் டிண்ட்டுக்கு வந்து பசிக்கக்கூடாதுங்கிறக்காக ஆப்பிள் கொடுத்தாச்சு. சில இந்த தக்காளி அம்மா வாஷ் பண்ணல, கழுவித்தரேன். ஸோ டிண்ட் வந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கா. நான் வந்து என்னோட ஒசிவா ட்ரிங்க் குடிக்க போறேன். ஆக்சுவலி எனக்கு டீயா ஒசிவா ட்ரிங்கா அப்படின்னு மண்டையில ஓடிட்டே இருந்துச்சு. இவங்க தான் வந்து நான் ஆப்பிள் கட் பண்ணி தரேன், அதான் நீ ஒசிவா ட்ரிங்க் சொன்ன. நடுவுல கொஞ்சம் இங்க பாருங்க அவளோட வேலையை காமிச்சு வச்சிருக்கா. இதெல்லாம் அப்புறம் நம்ம ஈவினிங்கா கிளீன் பண்ணிக்கலாம். இல்லன்னா எப்பவுமே குட்டீஸ் இருக்கிற வீடு தெரியும், என்ன பண்ணாலும் இப்படிதான் இருக்கும். அதனால நம்ம இதை வந்து இது வந்து இந்த பெரிய 2 குட்டீஸ் பண்ணி வச்சது. அவங்களோட குட்டி வெர்ஷன் மாதிரி டிண்டு இருக்கான்னு சொல்லுங்க. ஆனா எது எப்படியோ இந்த காது பாருங்க, சில பேர் சொல்லி இருந்தீங்க. ஆமா, இந்த யானைக்காது இருக்குல்ல, அதுதான் வந்து டிண்ட்டுக்கும் யானைக்காது. யாரோ வந்து அதை நோட் பண்ணி சொல்லி இருந்தீங்க கரெக்டா. என்ன பண்ண போலமாமி? குடிக்க போற. நான் வந்து இது ஆக்சுவலி ஒரு எத்தனையோ மாசம் முன்னாடி நினைக்கிறேன் ரிவ்யூ பண்ணிருப்பேன். சில பேர் கேட்டிருந்தீங்க இப்பவும் வந்து கொலாஜன் யூஸ் பண்றீங்களா அப்படின்னு. இப்போவும் வந்து அடிக்கடி குடிப்பேன் நான். இது ஆக்சுவலி கொலாஜின் பில்டருங்கிறது நார்மலாக நான் ஆக்சுவலி இது 20 இயர்ஸ்லேருந்தே குடிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 இயர்ஸ் வளர்றேன் பாருங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 இயர்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆக்சுவலி கொலாஜன் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளோட ஸ்கின் ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்கின்னை வந்து ரிங்கிள்ஸ் ஃப்ரீயாக இல்லை வந்து ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸ்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 25க்கு மேலே வந்து நமக்கு தேவைப்படலாம். இது மட்டும் இல்லை, முக்கியமாக நிறைய தண்ணி குடிக்க சொல்லுவேன் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா ப்ரோட்டீன் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் வந்து நிறைய சாப்பிடுங்க. இதில் வந்து அவங்களோட கான்செப்டே அதுதான். இன்னொன்று இது வெஜிடேரியன் தான், ஸோ வெஜ் பீப்புளும் வந்து கண்டிப்பாக வந்து இதை குடிக்கலாம், எதுவும் பிரச்சனை இல்லை. இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாகவே பேம்பூ ஷூட், சீ பக்தான், அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது.
இது வந்து நீங்க ஈவினிங் குடிக்கலாம் இல்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குடிக்கலாம். உங்களோட கன்வீனியன்ட் தான், எப்ப வேணும்னாலுமே வந்து இப்பதான் குடிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. சோ இவ்வளவு மாசமா நான் யூஸ் பண்றேன், எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. எனக்கு பர்சனலா இந்த ஒசிவா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லியிருக்கேன் வெயிட் கெயின் பண்றதுக்கு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஸ்கின்ன வந்து ஹெல்த்தியா பாத்துக்கிறதுக்கு மட்டும்தான். உங்களுக்கு வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். இப்ப வந்து தீபாவளி ஆஃபரோ ஃபெஸ்டிவ் ஆஃபரோ என்னமோ தெரியல, ஏதோ பார்த்தேனா உங்க வெப்சைட்ல இருக்கு, நீங்க போய் செக் பண்ணீங்கனாலே தெரியும் என்ன ஆஃபர் இருக்குன்னு. ஒரு 200 ml தண்ணி எடுத்துக்கோங்க. வார்ம் வாட்டரா கூட இருக்கலாம் இல்ல நார்மல் வாட்டரா கூட இருக்கலாம், மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க. ஸ்டார்டிங்ல எல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அப்புறம் எல்லாம் பழகிடுச்சு. இப்ப எல்லாம் வந்து ஈஸியா குடிச்சிருவாங்க. ஸ்டார்டிங்ல தான் ஏதோ மருந்து குடிக்கிறோம் அந்த ஒரு ஃபீல் இருக்கும், இப்ப பழகிடுச்சு எனக்கு. சோ இப்ப இதை குடிச்சிட்டு நம்ம அப்படியே லஞ்ச் வேலை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு லஞ்ச் ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டேன். சாப்பாடு, அதுக்கப்புறமா மட்டன் லிவர் இருக்குல்ல அது தொக்கு மாதிரி, தண்ணி எதுவும் சேர்க்கல. வெங்காயம் தக்காளி மசாலாலாம் போட்டு ஒரு 1/4 kg லிவர் சேர்த்திருக்கேன். கடைசியா பெப்பர் பவுடர் மட்டும் போடணும். ஆக்சுவலி லிவர் வந்து ரொம்ப நல்லது, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இப்ப அயன் கண்டென்ட் அதாவது அனிமிக்கா இருக்கும் அப்படின்னா லிவர் நிறைய சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து லிவர் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி எனக்கு இப்படி ஒரு 5 days வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு வேலை லோ பிபியோ ஒரு வேலை பிளட் கவுண்ட் கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல், ஏன்னா அந்த ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால தான் சரி இன்னைக்கு லிவர் வாங்கி சமைக்கலாம் அப்படின்னு. அவ்வளோ மெடிசினல் வேல்யூ இருக்கு அதில். ஒரு வேலை நீங்கள் நான் வெஜிடேரியன் லிவர்லாம் லிவர் சாப்பிடுவீங்கன்னு இல்லை, நான் வெஜிடேரியன் நீங்கள் எப்படியாவது ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சில பேருக்கு லிவர் பிடிக்காது, நான்லாம் சின்ன வயசில் சாப்பிட மாட்டேன். பட் அது வந்து நல்லா இப்படி தொக்கா வச்சு பெப்பர்லாம் போட்டு நம்ம தவா ரோஸ்ட் கூட இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ அப்படி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால சொல்கிறேன். ஸோ யாராவது ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். இன்னைக்கு டின்னருக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி இருக்கு உங்களுக்கு, அதனால தான் லஞ்ச் ரெசிபி வந்து நான் கவர் பண்ணல உங்களுக்கு. அப்புறம் ஒருவேளை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த மாதிரி ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து டேட்ஸ், அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அம்மாக்கும் லோ பிபி இருந்திருக்கு, நைட்டே வந்து பேரிச்சம்பழம் எடுத்து தேனில் வந்து ஊற வச்சுருவாங்க. காலையில் ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் அதை வந்து சாப்பிட்ருவாங்க. ஒரு 2 பேரிச்சப்பழம் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா 2 months வந்து அவ்வளோ நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காவது வந்து லைக் இந்த பிளட் கவுண்ட் அதிகமாகணும் இல்லை லோ பிபி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு விஷயம். இன்னும் இல்லாமல் நிறைய ஃபுட்லேயும் வந்து நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வீட்லேயே வந்து நீங்கள் கியூர் பண்ணணும் இல்லை உடம்பு வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் இது. இப்போ கீழே ரூமுக்கு வந்து இங்கே ஷூ ரேக் வந்து இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். எதெல்லாம் டின்டூது வந்து குட்டி ஷூஸ் எது எதெல்லாம் குட்டி ஆகிடுச்சு அதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. அவளோட செக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து இந்த செக்ஷனும் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நம்ம வெளியில் போகிறதே இல்லைல்ல, அதாவது லாக்டவுனுக்கு அப்புறமா ரொம்ப தூரமாலாம் எங்கேயும் போகலைல்ல. ஸோ கடைக்கு மட்டும் இல்லை இங்கே ரஃப் யூஸ்க்கு வந்து 1-2 ஸ்லிப்பர்ஸ் மட்டும் வெளியில் இருக்கும், அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மற்றபடி வெளியிலலாம் போனால் போட்டுட்டு போகிற ஸ்லிப்பர்ஸ் அப்புறம் ஷூஸ் அதெல்லாமே வந்து அப்படியே டஸ்ட்டாக இருந்தது. இன்னைக்கு ஃபுல்லாக அதை தொடச்சி எடுத்து வச்சுட்டு இந்த இடத்தையும் கொஞ்சம் பெருக்கி தொடச்சிட்டோன்னா இங்கே கீழே உள்ள வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா டீ குடிச்சிட்டு முடிஞ்சா இன்னைக்கு கார்டன் அப்டேட் கொடுக்குறேன். பெருசா எதுவும் கார்டன் அப்டேட் இல்லை, காலிஃப்ளவரும் கேபேஜும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. அதுதான் வந்து இப்போ இருக்கிறதுல கொஞ்சம் புதுசா வளர்ற செடி அப்படின்னு சொல்லலாம். அது போக தக்காளி நிறைய வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச மேலே காட்டுறேன், இல்லைனா இந்த கிளீனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களை பார்க்குறேன். இப்ப ஷூ ரேக் வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்ப அடுத்த வேலை வந்து இன்டோர் பிளான்ஸ்க்கு எல்லாமே தண்ணி ஊத்தணும். இன்டோர் பிளான்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 ஒன்ஸ் தண்ணி ஊத்தினா போதும், இல்லைன்னா நடுநடுவில் செக் பண்ணிப்பேன். ரொம்ப ட்ரையா இருக்குன்னு தெரிஞ்சா கொஞ்சமா தண்ணி ஊத்துவேன். அப்புறம் இந்த கொஞ்சம் பெரிய செடி இருக்குல்ல அதுக்கு மட்டும் இலையெல்லாம் தொடச்சு விடுவேன் ஒரு 2 ஒன்ஸ் வந்து. ஏன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா இங்க டஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டஸ்ட் வந்து அந்த இலையிலலாம் பட்டுப்பட்டு ரொம்ப ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும் நான் காட்டுற உங்களுக்கு. ஸோ அதை லைட்டாக வைப் பண்ணி முடிச்சிட்டோன்னா அந்த வேலை முடிஞ்சிடும் இன்னைக்கு. சரி, அப்படியே நான் வந்து கொய்யா மரம் காமிச்சிடுறேன். நம்மளோட கொய்யா செடி வந்து எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டீங்க. நம்மளோட கொய்யா செடி நம்ம மாடியில் இருந்துச்சுல அந்த கொய்யா செடி எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஏன் நம்ம நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா எங்கள் அப்பா வந்து அதை கீழே கூப்பிட்டு வந்து வச்சதுலேருந்தே அதை அவர் வச்சதுலேருந்தே அதை அவரோட செடின்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்காரு. அதனால நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நம்மளோட செடியில காய் வந்து எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாப்போம். அது இப்ப தெருவுல இருக்கனால தெரு மக்களோட செடி. இது நல்லா இருக்கே கதை. சோ இங்க வந்து
ஆக்சுவலி அப்பா தான் ஆனால் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதனால நான் சும்மா தான் அவரை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பாவுக்கு வந்து பப்பாயா ரொம்ப பிடிக்கும். அதனால இங்கே பப்பாயா ட்ரீயும் வச்சுருக்காரு. அவர் மரத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவருக்கு பிடிக்குமே தான் நம்ம மாடியிலையும் நான் வச்சேன். பட் அது இன்னும் வளரல. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பப்பாயா வளர்ந்துட்டுருக்கு அப்பா வச்ச செடியில். நில்லு சொல், நான் தூக்குறேன், நீ ஸ்லிப்பர் போடல, நில்லு நான் வரேன். ஆமாம், இது வந்து நொச்சியா. இது வந்து எதுக்கு வச்சு எதுக்குன்னா கொசு எல்லாம் வராம இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. கொரோனாவுக்கு வந்து தலைவலிக்கு ஆவி பிடிக்கா. ஓ சரி சரி. ஒரு நாளைக்கு குறைஞ்சதும் ஒரு 20 பேர் 25 பேர் எடுத்துட்டு போறாங்க. அப்போ ரொம்ப மெடிசினல் வேல்யூ இருக்கிற ஒரு மரம் இது. இந்த கொரோனா டைமுக்கு இது போட்டு ஆவி பிடிச்சா நல்லது போல. அதனால இங்க இருந்து நிறைய பேர் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ ரொம்ப நல்ல மரம் இது. அதுக்கப்புறமா இதுதான் நம்மளோட குய்யா மரம். மாடியில இருந்த வரைக்கும் எவ்வளோ சைலண்டா இருந்தாங்க. ஆனா இங்க பாருங்க, இங்க ரெண்டு, இங்க அப்புறம் அந்த இடத்துல ஒரு 3-4 இருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆக்சுவலி இன்னும் நல்ல முத்தம். ஸோ நல்ல பெரிய காயா காய்க்கும். பாவம் மாடியில இடம் இல்லாம ரொம்ப அமுங்கி இருந்துச்சு. கீழே வந்து வச்சதும் சூப்பரா வந்து பூ காயெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு. இது பழுக்கும் போது ஒரு வேளை நமக்கு கிடைக்குது, யாரும் எடுக்கல இல்ல அணில் எல்லாம் சாப்பிடல அப்படின்னா நான் கண்டிப்பா எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி எங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா, எல்லார் வீட்லயும் ஏதாவது செடி மரம் வந்து வச்சுட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி ரோடு போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கேப் இருக்கும்ல, சோ அது எல்லார் வீட்லயுமே வந்து அது மரம் வச்சு ஃபில் பண்ணிருப்பாங்க. சோ இந்த வீடு பாருங்க. அப்புறம் இங்க அப்பா வந்து இந்த இடத்த எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் இங்க ஸோ எல்லார் வீட்லேயுமே வந்து அழகாக இப்படி மரம் வச்சுருப்பாங்க. ஸோ ஒருவேளை உங்கள் ஸ்ட்ரீட்டில் இடம் இருக்குன்னா அது சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லது தான். அப்படி தானே டிண்டோ, எங்கே வா. ஆ சரி வா. நாங்கள் சின்ன வயசில் வந்து இது குட்டி காலிஃப்ளவர்னு நினச்சிட்டு இருந்தோம். இதுலேருந்து தான் காலிஃப்ளவர் வளரும் அப்படின்னு நினச்சிட்டு இதை அப்படி சொல்லிட்டு இருப்போம். ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது வேற என்னமோ அப்படின்னு. டைம் வந்து 6:15 கிட்ட ஆகுது. கொஞ்ச நேரம் ஈவினிங் டீ எல்லாம் குடிச்சிட்டு டிண்ட் பாப்பாவோட விளையாடிட்டு இருந்தோம். இப்போ வந்து காஷ்கரோக்கு ஒரு வீடியோ எடுக்கணும், அதுக்காக ரெடி ஆயிட்டேன் நான். என்னன்னா லிவிங் ரூம் டூர் வந்து உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஹோம் டூர் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ இந்த வீடு வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் எது எது எங்கே இருக்குன்னு. ஏன்னா எல்லா ப்ளாக்லேயும் அப்படி இப்படின்னு காமிச்சிட்டேன். அப்படி இருந்து நிறைய பேர் ஹோம் டூர் ஆசையாக கேட்குறீங்க. எனக்கு வந்து ஹோம் டூர்னால் நான் ஏதோ ஒன்று பிக்சரைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து எனக்கு இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடு கட்டி 2.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு, எல்லாமே ஒன்று ஒன்றா தான் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் இருக்குது நிறைய முடிக்க வேண்டிய வேலை. எனக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் வேணும், ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ எல்லாமே வந்து அந்த ஆசைக்கு ஷேடோ விழுது, கிளியராக தெரியுதான்னு தெரியல. ஸோ அதனால் எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஹோம் டூர் கொடுக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த லிவிங் ரூம் கீழே ரூமும் இங்கேயும் வந்து எடுத்துடலாம், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுதான் எடுக்க போகிறேன். நாளைக்கு இல்லை, அதாவது இந்த வீடியோ வந்ததுக்கப்புறமா ஒரு 1 or 2 days அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். டைம் வந்து 7:45 ஆகுது. அந்த லிவிங் ரூம் டூர் வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் ட்ரை ஆன் ஹால் மீஷோ கொண்டு இருக்கு, அது வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது அது பேசுறதெல்லாம் நேத்துக்கே முந்தா நேத்துக்கே என்னமோ எடுத்துட்டேன், பட் போட்டு காமிச்சாதானே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், அதுக்காக இப்போ எடுத்துட்டு இருக்கேன். இதோட 6 dress போட்டுட்டேன், இன்னும் 2 dress இருக்கு, அதை போட்டுட்டு எடுத்துட்டோம்னா அந்த வீடியோக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா தான் டின்னர் வேலை ஆரம்பிக்கணும். டிண்டு பாப்பாக்கு மட்டும் நான் மதியமே சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் மட்டன் குழம்பு இருக்கு, அதையும் வந்து அதை லிவர் செஞ்சல, அது அந்த குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதை வச்சு நடு நடுவில் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற கேப்பில் ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு கூட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பிஸியான ஒரு ஷூட் டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2-3 videos பிளான் பண்ணுறோன்னா இப்படி தான் இருக்கும் நடு நடுவில். டிண்டுக்கும் டிலே பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதனால் அந்த நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற கேப்பில் அவங்க வந்து அந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ முடிச்சதுக்கப்புறம் எனக்கும் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன டின்னர் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மட்டன்ல மீட் பால்ஸ் ஸ்பெகெட்டி பண்ண போறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஆனா மட்டனுங்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஆனா நீங்க சிக்கன்ல பண்ணீங்கன்னா ரொம்ப குவிக்கா பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இப்ப கடைசி ட்ரெஸ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்றேன், டின்னர் பண்றதை காட்டுறேன். டிண்டு பாப்பா அங்க உட்காந்து ஜாலியா டிவியும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காவ. இப்போ வந்து இதுக்கு ஒரு 4 தக்காளி தேவைப்படும், அதை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஸோ 4 தக்காளி ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன்.
இப்போ தக்காளி வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ இதே மிக்ஸியில ஒரு கால் கிலோ மட்டன் போன்லெஸ் அதை போட்டு நல்லா அரைச்சிக்க போறேன். ஒரு கால் கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன், ரெண்டு பேட்சா போட போறேன், அரையுமான்னு தெரியல. ஸோ போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு, அடுத்ததையும் போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா ஃபைனா அரைச்சிட்டோம். கால் கிலோ மட்டன் இது தூக்குதர சிரிக்கிறா. இப்போ இதுல ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இது எக்ஸாக்டா ஆத்தென்டிக்கான ரெசிபின்னு சொல்ல மாட்டேன், நம்மளோட டேஸ்ட்டுக்கு, அதாவது நமக்கு கார சாரமா பிடிக்கல. ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுல ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் மிக்சட் ஹர்ப்ஸ் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, பெப்பர் பொடி ஒரு டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவர் மகன் கமல் கலத்துறாங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு ஒரு கன்சிஸ்டன்சிக்காக. ஒரு பிளேட்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் மைதா சேர்த்திருக்கேன். இப்போ ஒரு குட்டி குட்டி சைஸ் பால்ஸ் செஞ்சுட்டு அதை வந்து மைதால நம்ம கோட் பண்ணிக்க போறோம். கோட் பண்ணிட்டு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன், அதுல வந்து இதை அப்படியே வச்சிடலாம். இப்ப இதே மாதிரி மத்ததையும் வச்சிடலாம். இப்ப இந்த மீட் பால்ஸ் ஒரு 5 நிமிஷம் ஒரு சைட் குக் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒரு 50% நம்ம வேக வைக்க போறோம், அதுக்கப்புறமா சாஸ் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல வந்து ஃபுல்லா வேக வைக்க போறோம். வேக வைக்க போறியா? அப்படியே இருக்கட்டும். இதுல இப்போ இது வந்து 50% குக் ஆயிடுச்சு, இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்ல வச்சிடலாம். இப்ப அதே பேன்ல ஒரு 4 பல்லு பூண்டு நல்லா ஃபைனா சாப் பண்ணிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணது சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 1 மினிட்க்கு நல்லா வேகட்டும். இங்க வந்து தண்ணி சூடு பண்ணிட்டு இருக்கேன் ஸ்பெகட்டி வந்து வேக வைக்கிறதுக்கு. ஸோ தண்ணி கொதிச்சதும் கொஞ்சமா உப்பு போட்டு, இன்னைக்கு நான் இந்த ஸ்பெகட்டி தான் எடுத்திருக்கேன். நீங்க எந்த பாஸ்தா வேணா எடுத்துக்கலாம், ரெயின்போ டை, அதனால போ டை பாஸ்தா இல்ல எல்போ பாஸ்தா இது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு, நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 பிஞ்ச் மிக்சட் ஹர்ப் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இது வந்து காரத்துக்கு தான், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க மீட் பால் சைடில் போட்டு மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ண விட்டுறலாம். இப்போ இந்த சாஸ் எல்லாம் நல்லா திக்காகி அந்த மீட் பால்ஸ் உள்ளேயும் நல்லா சாஸ் இறங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 5-6 பேசில் லீவ்ஸ் வந்து ஃபைனாக சாப் பண்ணது சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது கிடைக்கலன்னா ட்ரை பேசில் இருக்கோம்ல அது கூட சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட ஆப்ஷன் தான் கம்ப்ளீட்லி. இப்போ இதில் வேக வச்ச ஸ்பெகட்டி போட்டுக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 1 மினிட் அப்படியே இருக்கட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஸ்பெகட்டி வித் மீட் பால்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வேர்க்க விறுவிறுக்க இருக்கேன், இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆதார் கார்டு வேலையாக 2 பேர் வந்திருந்தாங்க, அதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. பாப்பாக்கு எனக்கு எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்க, அதுக்கப்புறமா சைட் பை சைட் டின்னர் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப லேட் ஆனதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டேன். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். சிக்கன்லன்னு இல்லை, நீங்கள் மட்டன்லன்னு இல்லை, நீங்கள் சிக்கனில் கூட இதை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய். ஆக்சுவலி பிக் பாஸ் ஆரம்பித்த வேகத்தில் தான் நான் வந்து டேஸ்ட் கூட பண்ணாமல் அப்படியே வ்ளாகை முடிச்சிட்டேன்.
இப்போ வந்து சாப்பிட்டுட்டே பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கேன், என்னால அது உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. சரி பிரேக் போட்டதும் கேட்டு பேசிடலாம். இல்ல நிஜமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு நான் இதுக்கு முன்னாடி எப்போ நான் இது பண்ணியிருக்கேன்னா, கல்யாணம் ஆகி ஒரு ஒரு 2-3 மந்த்ஸ்ல நான் பண்ணியிருப்பேன். கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 மந்த்ஸ்ல நான் பண்ணியிருப்பேன். அதாவது டிண்ட்டு கூட பிறக்காத டைம்ல நாங்கள் பண்ணி சாப்பிட்ருக்கோம். ஆனா அப்போ சிக்கன்ல நான் செஞ்சேன்னு நினைக்கிறேன். கரெக்டா சிக்கன்லன்னு நினைக்கிறேன், மட்டன்ல ட்ரை பண்ணல. பட் அப்போ விட இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி மட்டன்னாலயா இல்லை அந்த பேஸ்லாம், அப்பெல்லாம் பேஸ்லாம் இல்லை, இப்போ நம்ம வீட்டில் செடியில இருந்துச்சு அதனால போட்டு. ஸோ எதனாலும் தெரியல, ஆனால் ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்னன்னா அந்த ஸ்பெகட்டில கூட அந்த ஃபிளேவர் வந்து நல்லா இறங்கி இருக்கு அந்த சாஸ். அவளுக்கும் 1 மினிட் தான் வச்சிருப்பேன், ஆனாலும் நல்லா இருக்கு. மீட் பால்ஸ் வந்து நல்லா வெந்திருக்கு, சாஃப்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. வெந்திருக்கும் கூட. செம்ம டேஸ்ட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். நல்ல க்ளோஸ்அப் ஷாட்டோட முடிக்கிறேன். அப்போ தான் நீங்கள் டெம்ட் ஆகி இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அதனால க்ளோஸ்அப் ஷாட்டோட நான் முடிக்கிறேன். ஓகே.